வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 13th மார்ச் அன்றைக்கி நடந்த RRB NTPC எக்ஸாமுக்கான Shift 1 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வாஸ் லான்ச்டேன். வந்தே பாரதம் எக்ஸ்பிரஸ் வந்து எப்போ வந்து லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து 15 பிப்ரவரி 2019 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முந்தின பேர் என்ன அப்படின்னா ட்ரெயின் 18. ஹூ இஸ் த லாங்கஸ்ட் சர்விங் இந்தியன் பிஎம்? இந்தியாவில் வந்து நீண்ட நாட்களாக பிரதமராக இருந்தவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து ஜவஹர்லால் நேரு. அடுத்து சத்தியமேவ ஜெயதே இஸ் டேக்கன் ஃப்ரம், சத்தியமேவ ஜெயதே வாய்மையை வெல்லும்ன்ற சொல் வந்து எங்கேருந்து எடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து முண்டக உபநிஷத்தில் வந்து தான் எடுத்திருக்காங்க. முண்டக உபநிஷதம் Article 74 எதை பற்றினதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் விச் ஷேல் எய்ட் த பிரசிடென்ட். பிரசிடெண்ட்டுக்கு வந்து உதவி பண்ண வகையில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்களா, அதை பற்றி தான் சொல்லக்கூடியது. ஹூ வாஸ் அவார்டர் 2021 பத்மவிபூஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. பத்மவிபூஷன் 2021 வந்து யார் கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் வந்து ஆப்ஷன் இருந்தது சுதர்சன் சாகு, அவர் தான். நேற்று இதே மாதிரி பத்மவிபூஷன் கொஸ்டினை பற்றி கேட்டிருந்தாங்க. வாட் இஸ் த நேஷனல் ட்ரீ ஆஃப் இந்தியா, இந்தியாவோடைய தேசிய மரம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பேனியன் ட்ரீ, ஆலமரம் தான் இந்தியாவோடைய தேசிய மரம். உப்பந்தோ இஸ் ரிலேட்டட் வித், இது ஏற்கனவே ப்ரீவியஸ் இப்பில் கேட்டது தான். உப்பந்தோ இஸ் ரிலேட்டட் வித் லினக்ஸ், விண்டோஸ், ஆப்பிள். இதில் வந்து ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா லினக்ஸ் தான். அடுத்து ஆர்டர், 4 நிகழ்வுகளை கொடுத்து அந்த 4 நிகழ்வுகள் வந்து காலவரிசைப்படுத்தி சொல்லி கேட்டிருக்காங்க. தண்டி மார்ச், குவைட் இந்தியா மூமெண்ட்டு, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், காந்தி இம்பாக்ட். இதில் வந்து முதல்ல நடந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு, ஒத்துழையாமை இயக்கம் தான். 1920-22 வரைக்கும் நடந்தது. அடுத்ததாக தண்டி யாத்திரை 1930, காந்தி இர்வின் பேக்ட், காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து 1931 நடந்தது. கடைசி 1942 வெள்ளியனை வெளியேறு இயக்கம் நடந்தது. அடுத்து நான்கு பிரசிடெண்ட் வந்து கொடுத்து பிரசிடெண்ட்டோட காலவரிசை கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாகிர் ஹுசேன். சாகிர் ஹுசேன் வந்து இந்தியாவோட 3rd பிரசிடெண்ட். அடுத்து அவருக்கு அடுத்து வந்தவர் வந்து விவி கிரி, அதற்கடுத்து வந்து நீலம் சஞ்சீவ் ரெட்டி, கடைசியாக வந்து கியானி ஜெயில்சிங். அப்புறம் 4 ஆப்ஷன் கொடுத்தால வந்து யார் வந்து இந்தியாவோட விக்கெட் கீப்பராக இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது என்ன ஆப்ஷன் சரியாக தெரியல. பட் வந்து பழைய ஓல்டு பிளேயரை தான் கேட்டிருக்காங்க. இப்போ நியூ ஸ்டைல் இருக்கிற பிளேயர் யாரையும் கேட்கல. வாட் இஸ் த அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் ஐசோடோப் ட்ரிட்டியம்? ஹைட்ரஜனோட ஐசோடோப்பான ட்ரிட்டியமோட அட்டாமிக் நம்பரும் அதனுடைய அணு நிறை என்னும் கேட்டிருக்காங்க. ஐசோடோப் ட்ரிட்டியத்தோட ஃபார்மில் என்னென்னா 1H3. இதில் அட்டாமிக் நம்பர் என்னென்னா கீழே இருக்க 1 தான், மாஸ் நம்பர் வந்து மேலே இருக்க 3. வாட் இஸ் த டைமென்ஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ்? ஃபோர்ஸுடைய விசையினுடைய டைமென்ஷனல் யூனிட் கேட்டிருக்காங்க. விசை கோல்ட் எஃப்எஸ் கோல்ட்டு எம்ஏ, எம்னா மாஸு, ஏனா ஆக்சிலரேஷன். மாஸோட யூனிட் வந்து கிலோகிராம், ஆக்சிலரேஷனோட யூனிட் வந்து மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். இது வந்து டைமென்ஷனில் கன்வெர்ட் பண்ணோம்னா மாஸுக்கு வந்து M1L1T-2 தான் கரெக்டான ஆன்சர். ஹூ இஸ் த கிராண்ட் ஃபாதர் ஆஃப் எம்பையர் அசோகா? அசோகருடைய தாத்தாவோட பேர் கேட்டிருக்காங்க. அவர் வந்து சந்திரகுப்த மௌரியர் தான். சந்திரகுப்தரையோட மௌரியரோட மகன் வந்து பிந்துசாரன், பிந்துசாரனுடைய மகன் வந்து அசோகர். அசோகரோட ஃபாதர் பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா பிந்துசாரன். 2019 இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல் ஹெல்டின், 2019 சர்வதேச அறிவியல் திருவிழா வந்து எங்கே நடந்துன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் கொல்கத்தா நடந்திருக்கு. அடுத்து விச் நெட்ஒர்க் இஸ் யூஸ்ட் இன் ஆஃபீஸ்? ஆஃபீஸில் என்ன நெட்ஒர்க் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராநெட்டு தான் யூஸ் பண்ணுறோம். வென் வாஸ் ஸ்டார்ட் அப் இந்தியா லான்ச்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2016 லான்ச் பண்ணதுன்னு நினைக்கிறேன். எஸ் 2016 வந்து ஜனவரி 16 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வென் வாஸ் ரவீந்திரநாத் தாகூர் நோபல் ப்ரைஸ்? ரவீந்திரநாத் தாகூருக்கு எப்போ வந்து நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1913 எந்த படைப்புக்காக அப்படின்னா கீதாஞ்சலின்ற ஒர்க்குக்காக தான் அவர் கொடுத்தாங்க. அடுத்து ஸ்வச் பாரத் ஸ்கீம் லான்ச் அடின், ஸ்வச் பாரத் திட்டம் வந்து எப்போ அறிமுகப்படுத்துன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 அக்டோபர் 2014 அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்து விச் இஸ் நாட் அ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ்? விசையினோட அழகு எது இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நியூட்டன்றது வந்து விசையினோட எஸ்ஐ அழகு. அடுத்து டைன்றது வந்து எஸ்ஐனுடைய ஃபோர்ஸினுடைய சிஜிஎஸ் அழகு. அடுத்து ஜூல்ன்றது ஒர்க்கோட எஸ்ஏ அழகு. ஆப்ஷனில் ஜூல் தான் கரெக்டான ஆன்சர். ஸ்வைன் ஃப்ளூ இஸ் காசு பை? ஸ்வைன் ஃப்ளூ வந்து எதனால் வரக்கூடியன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பன்றி காய்ச்சல் எதனால் வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா வைரஸால் வரக்கூடியது.
அடுத்து விச் ஒன் இஸ் கரெக்ட், ஒன் எம்பி ஈக்குவல் டு 2 power 10 kp, ஒன் ஜிபி ஈக்குவல் டு 2 power 15 mp, ஒன் டிபி ஈக்குவல் டு 2 power 13 gp. இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன் எம்பி ஈக்குவல் டு 2 power 10 kp ஆன்சர். 2 power 10 வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 1024. ஒன் எம்பின்றது 1024 kpக்கு சமமானது. விச் ஒன் இஸ் மெட்டலாய்டு, இந்த ஒன்று வந்து உலக போலின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கார்பன், சோடியம், ஜெர்மானியம். இதில் ஜெர்மானியம் தான் உலக போலி. வேர் இஸ் த ஹெட் குவார்டர் ஆஃப் நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா. நிறைய ஹெட் குவார்டர் சம்மந்தமான கொஸ்டின் வந்து இந்த ஷிஃப்டில் வந்து கேட்டிருக்காங்க. இதில் நேஷனல் ஹெட் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவோட ஹெட் குவார்டர் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. அடுத்து வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்டர் கேட்டிருக்காங்க. வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்டர் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மேட்ரிட், ஸ்பெயினில் இருக்குது. அடுத்து விச் இஸ் நாட் அ ஏர்போன் டிசீஸ், இது வந்து காற்றில் பரவாத நோய்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிபி வந்து காற்றில் பரவும், மீசல்ஸும் காற்றில் பரவும், காலரா வந்து நீரின் மூலமாக பரவக்கூடிய நோய், காலரா தான் ஆன்சர். கிட்னி வந்து யூரியாவோட சம்மந்தப்பட்டது அப்படின்னா லங்ஸ் எதோட சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிட்னி வந்து யூரியாவை வெளியேற்றும், அதே மாதிரி லங்ஸு நுரையீரல் வந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றும். வென் வாஸ் ஆர்பிஐ எஸ்டாப்ளிஷ், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எப்போ வந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1st April 1935, ரிப்பீட்டட் கொஸ்டின். 1935 April 1 தான் வந்து ஆர்பிஐ வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து பிஎம் ஆவாஸ் யோஜனா 2017 பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட். பிஎம் ஆவாஸ் யோஜனா 2017 ஆரம்பிக்கப்பட்டது. அதனுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, உத்தரப்பிரதேஷ் தான். ரெண்டாவது இடமாக இருக்கக்கூடியது வந்து ஆந்திரப்பிரதேஷ். அடுத்து பேங்க் வந்து லோன் கொடுத்தாங்க அப்படின்னா பேங்க் லோன் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கோர்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் ஜட்ஜ்மெண்ட் இருந்திருக்கு. பேங்க்கில் லோன் கிடைக்கும்னா கோர்ட்டில் வந்து நீதி கிடைக்கும், ஜட்ஜ்மெண்ட் தான் கிடைக்கும். விச் கண்ட்ரி இஸ் நாட் இன் டாபி கேஷ் லைன், டாபி கேஷ் லைனில் இல்லாத நாடு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் ஈரான் இருந்திருக்கு, ஈரான் தான் கரெக்டான ஆன்சர். டாபி பைப் லைன்றது வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா துர்க்மெனிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, இந்த நாடுகளுடைய இருக்கக்கூடிய கேஷ் பைப் லைன் தான் டாபி கேஷ் லைன். அடுத்து இந்த மூணு நிறுவனங்கள் வந்து எதோ ஒன்று கேட்டிருக்காங்க, அது சரியாக தெரியல எதுன்னு சொல்லி. ஆனால் மூணையுமே நம்ம பார்த்துடலாம். ஹெட் குவார்டர் ஆஃப் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்டர் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து கொல்கத்தாவில் இருக்குது. எப்போ ஆரம்பிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 1851 ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பித்தவர் வந்து தாமஸ் ஓல்ட்ஹம் அப்படின்றவர் தான். அடுத்து ஹெட் குவார்டர் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. 1861 ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பித்தவர் யார் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்கம். அடுத்து ஹெட் குவார்டர் ஆஃப் சுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இதோட ஹெட் குவார்டர் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில். ஆரம்பிக்கப்பட்டது 1916. த கிரேட் டிவைடி இயர் இன் இந்தியன் பாப்புலேஷன், அதாவது இந்திய மக்கள் தொகை பெருக்கத்தில் பெரும்பளவு ஆண்டுகளில் அழைக்கப்படுறது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1921. இந்த 1911-21 இடைப்பட்ட காலத்தில் தான் இந்தியாவில் வந்து பிறப்பு விகிதம் வந்து நெகட்டிவ் குரோத் வந்து காமிச்சது. மற்ற வருடங்கள்லாம் பாசிட்டிவ். அப்போ 1911-21 வரைக்கும் தான் நெகட்டிவ் க்ரோத் வந்து இருந்தது பாப்புலேஷனில். அடுத்து இஸ்ரோ ஹேஸ் பார்ட்னர் வித் ஹூம் ஃபார் சேட்டலைட் பேஸ்டு ஆக்மெண்டேஷன் சிஸ்டம். இஸ்ரோ வந்து சேட்டலைட் பேஸ்டு ஆக்மெண்டேஷன் சிஸ்டத்துக்கு எந்த நிறுவனத்தோடு வந்து பார்ட்னர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து ஏஏஐ, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து கடைசியாக மோஸ்ட் சுகர் ப்ரொடியூசிங் ஸ்டேட் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்தியாவில், அது வந்து உத்தரப்பிரதேஷ். ரெண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து மகாராஷ்டிரா. இந்தியாவில் வந்து கரும்பு அதிகமாக உற்பத்தி பண்ணுறக்கூடிய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் தான். இவ்வளோ க்வெஸ்சன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்காக கிடச்சிது. ஸோ கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.